கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மூன்றாம் மாதத்தின் இரண்டாம் வாரத்திலே கூட நம்ம கண்ணன் மனையை போல பாதுகாத்து வந்தார். இப்பொழுது இந்த வாரத்தில் முதல் நாளை கூட அவர் நம் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய அவருக்கு நன்றி செலுத்தி இந்த வாரத்தை வந்து ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது முதல் பாடலாக அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் பாடலை எல்லோரும் பாடலாம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதிப்பிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதிப்பிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் தாரிக்கையை உம் கரங்களிலே உற்சாகம் அறிதகிறோமே, என் காரிக்கையை உம் கரங்களிலே உற்சாகம் அறிதகிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா.
துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பாடலாக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக பாடலை பாடலாம் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலை என் கோட்டை Thank you.
அடுத்த பாடலாக ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் பாடலை பாடலாம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நன்றியால் வணங்கிடுவேன், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்து
பாடலாக குதுகலம் கொண்டாட்டமே பாடலை பாடலாம். குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவில் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் எல்லாம் மறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதுகல கொண்டாட்டமே வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதுகல கொண்டாட்டமே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் அந்த பாட்டு பாடு நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல
விசுவாசமா நம்ம அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த வருடத்தில் விருத்தி ஆக்குவார், விசாலமாக்குவார், என்னை பழுக செய்வார், பரம்ப செய்வார், படந்திட செய்வார். ஹலேலூயா. அவன் நல்ல உற்சாகமாய் கரங்களை சேர்ந்து பாடுவோம். விருத்தி ஆக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படந்திட செய்வார். விருத்தி ஆக்குவார், விசாலமாக்குவார், வழிந்து ஓடிட செய்வார். என் தலையை என்னையார் அபிஷேகம் செய்வார், திரும்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து உறுதியில் இருந்து தூக்கிவிட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து உறுதியில் இருந்து தூக்கிவிட்டு, என்னை பிரபுக்களோடு சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே.
அனுபவித்து கண்ணீரோடு கூட கவலையோடு கூட பல நேரங்களில் தனிமையில் கண்ணீர் சிந்தி ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லக்கூடிய கேள்விகளோடு கூட இந்த காலவில் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நம்மை போலவே கர்த்தர் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். ஏனென்று சொன்னால் நம்மை விடுதலையாக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களை அவரும் அனுபவித்திருக்கிறார். ஆகவே இந்த காலவில் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மத்தில்
அவர் இருக்கிறபடினாலே நிச்சயமாக இந்தாண்டிலே கர்த்தர் என்னை விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிந்து ஓட செய்வார் நம்பிக்கையோடு கூட. இயேசுவே நாங்கள் போய் துதிக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து போய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட. அப்பா இந்த காலவில் நீர் எங்களை விருத்தியாக்குகிற தேவனாக இருக்கிறபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசாலமாக்குற தேவனாக இருக்கிறபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பழுக செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தலையாய் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, எங்க சிறியவராகி எங்களை புழுதியிலிருந்து எங்களை உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உன்னதங்களில் அமர செய்கிற தெய்வமே, இந்த மாலை காலவில் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சிறிய எளிய என்னை தூக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு பாடுமா, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே என்று சொல்ல முடியும். என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் செய்வா
ஓடிடுவா
Ooh.
ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கும்படியாக சாட்சி சொல்லும்படியாக கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு விசேஷித்த கெஸ்ட்டை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அம்மா சைடு சொந்தக்காரங்கள நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பா சைடில் இருக்கிற சொந்தக்காரங்களை நிறைய பேருக்கு தெரியாது, ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதனால் திருநெல்வேலியிலேருந்து நேற்று எங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்காக திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய சித்தப்பா, மற்ற எல்லா சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து வந்திருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்களை வந்து சபைக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். எல்லோரும் வாங்க, எழுந்து வாங்க, நல்லா கைத்தட்டுங்க, அப்போ தான் அவங்க வருவாங்க. சரி, இப்போ நான் மைக் அவங்க கையில் கொடுக்குறேன். அவங்க அவங்களுடைய பேரையும் அவங்க எங்கள் அப்பாவுக்கு எப்படி சொந்தம் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. என் பேர் இஸ்ரவேல். எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாவும் அப்பாவும் கூட பிறந்தாங்க. என்னுடைய பேர் குமரேசன். எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பையன் வந்து நாங்கள் அந்த கிருபரசத்துக்கு கூட ரொம்ப வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் மாறிடுவோம்னு நினச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு ட்ரெயினுக்கு கூட டிக்கெட்டு இடம் இல்லாத சூழ்நிலை இருந்தோம். அப்படி இருந்தும் உங்களை எங்களை காண செய்ததற்காக கோடான கோடி ஆண்டவர் சோஸ்திரம்.
நாங்கள் வந்து அந்த சாது மாமாவோட தம்பி ஒய்ஃபு. நான் வந்து என் பேர் சாந்திமேரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடய அப்பாவும் ஃபாஸ்டரோட அப்பாவும் கூட பிறந்தவங்க. நாங்கள் ஃபாஸ்டருக்கு சித்தப்பா பிள்ளைங்க. என் பேர் குருமா. ஏன்னா ஏன் இந்த பேருக்கு நினச்சிக்கிறாதீங்க, அப்போல்லாம் முன்னாடி வந்து அவங்கவுங்க அப்பா பேர், பாட்டி பேர், தாத்தா பேர் வைப்புறாங்க. அதனால் என்னுடைய பாட்டி பேரை எங்களுக்கு வச்சுருக்காங்க. இது என்னோடய அண்ணன், இது என்னோடய அண்ணி, இந்த பொண்ணு மூணும் என்னோடய அண்ணன் பொண்ணுங்க. இது என்னோடய பேத்தி. ஆமாம், என்னோடய பேத்தியாக தான், என்னுடைய மகளோட பொண்ணு. நாங்கள் சாத்தூரில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இமானுவேலுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இது வந்து என்னோடய அக்கா பையன். அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சாத்தூர், இவங்க எல்லா திருநெல்வேலியில் இருக்காங்க. என் பேர் பிரபு. அது வந்து எங்கள் தாய்மாமா பையன், அம்மாவும். போகும்போது அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு போங்க, ஏன்னா நிறைய பேர் குற்றாலத்துக்கெலாம் போகணும், கூப்பிட்டு போங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டுட்ருக்குறீங்க. இவங்களை அடிக்கடி எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க, ஆனால் எங்களால் போக முடியல. நீங்கள் அவங்க போகும்போது ஒரு ரெண்டு மூணு ஐஸ் வச்சுட்டு போனீங்கன்னா நம்ம அங்கே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் போகும்போது அவங்களை பார்த்து பேசிட்டு போங்க. கர்த்தருடைய நாமம் படுவதாக. இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயு 15 அதிகாரம். மத்தேயு 15 28 வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பயன்படுவதாக. இந்த காலவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொன்னால், அங்கே தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ள வந்த ஒரு கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை அறியாத புறஜாதி மகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, ஆகவே நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன பண்ணும் ஆகும். இந்த காலவெல்ல நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதற்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, ஆண்டவரைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாறுதலை உண்டு பண்ண மாட்டாரா அப்படின்ற நம்பிக்கையில், எதிர்பார்ப்பில் நம்ம கடந்து வருகிறோம். அப்போது நம்ம விரும்புகிறபடி, நம்ம யோசிக்கிறபடி, நம்முடைய எண்ணங்களில் நம்ம காரியங்களை சிந்திக்கிறது போல், கற்பனை பண்ணுறது போல், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்திலேயே அதற்கு உண்டான கண்டிஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. யாருடைய விசுவாசம் பெரியதாக இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்கள் விரும்புகிறதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, இந்த காலவில் நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கி நம்ம சோதித்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறது வேறு, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது வேறு. ஆனால் காரியங்கள் எல்லாமே பாதகமாக இருக்கும்போது, ஒன்றுமே முடியலை, ஒன்றுமே கூடாத காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பது என்பது வேறு. இந்த ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. சொல்லப்போனால் எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை நம்புறது ரொம்ப எளிதான காரியம். ஆனால் நம்ம நினைக்கிறது எல்லாமே கை கூடாமல் எல்லா பக்கமும் நெருக்கத்தை அனுபவிக்கும் போது, ஆண்டவரை வந்து நம்ம விசுவாசிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கூடாத காரியம். ஆனால் வேதம் முழுவதுலையும் பார்த்திங்க அப்படி சொன்னால், எந்த நிலைமையில் கர்த்தர் அந்த விசுவாச பட்டியலில் இருக்கிற ஜனங்களுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அந்த லிஸ்ட்டில் அவங்க இடம் பெறுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படி சொன்னால், அவர்கள் எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் வந்த சில சோதனைகளை, வேதனைகளை தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக ஜெயித்ததுனால தான் கர்த்தர் அவர்களை விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவர் சேர்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவங்க எல்லாமே நம்புகிறதற்கு ஏது இருக்குது, என்னால் நம்ப முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கலை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில், ஆனாலும் நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு அவங்க தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினதின் பேரில் தான் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது மாத்திரமல்ல, அவர்களை விசுவாச வீரர்களாக கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உதாரணமாக ஆபிரகாமை பாருங்கள், 99 வயதான அவனுக்கு
கத்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது என்பது ஒரு நடக்காத ஒரு காரியம். எந்த உலகத்துலேயுமே அப்படிப்பட்ட அற்புதம் நடக்காது. அவர் சொல்கிற சரீரம் செத்து போனது, சாரலுடைய கர்ப்பம் செத்து போனது. இப்படிப்பட்ட எல்லாம் முடிந்து போன நிலைமையில் இருக்கிற ரெண்டு வயதானவர்களுக்கு குழந்தை பெறுகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஆகவே அந்த இடத்துல கத்தர் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கத்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த காலத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் இதுக்கு மேலே சாத்தியம் இல்லை, இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யார் யாரெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக பெரிதாக காணப்பட்டால் இயற்கையில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் அதை சாத்தியமாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம நம்பிக்கை இழந்து வந்திருப்போம், இதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதை மூட்டை கட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியங்களில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலவில் நீங்கள் வர்த்திக்க செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ரெண்டு விதமான விசுவாச அளவை உடையவர்களை இதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதே முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 14 அதிகாரத்தில் மத்திய 14 அதிகாரத்தில் ஆண்டவர் கூடவே இருந்த ஒரு சீஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள், 14:28-31 வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா, ஆமே. அப்போ பாருங்கள், ரெண்டு விதமான விசுவாச அளவை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். முதலாவது இந்த 14 அதிகாரத்தில் அற்ப விசுவாசியேன்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதன். ரெண்டாவது 15 அதிகாரத்தில் பெரிய விசுவாசியே, பெரிய விசுவாசத்தை உடையவளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாராட்டை பெற்ற ஒரு சகோதரி. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படி சொன்னால், அற்ப விசுவாசியேன்னு பேர் எடுத்தவர் யார் அப்படி சொன்னால், ஆண்டவர் கூடவே 3.5 வருஷமாக ஊழியத்தில் இருந்த தன்னுடைய சீஷன், அல்லது ஆண்டவரை அறிந்தவர், ஆண்டவர் கூடவே ஐக்கியமாக இருக்கிறவர், அவர் தான் வந்து உண்மையாக சொல்ல போனால், அவனை பார்த்து தான் ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியதுன்னு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஏன்னா விசுவாசம் எதனால் வருது, கேள்வினால் வருது. கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வருகிறது. அப்போ தேவ வசனத்தை ஆண்டவரோடு கூட இருந்த எல்லா இடங்களும் அவரோடு கூட போய் அவருக்கு பணிவிட செய்து, அவர்களோடு கூட இருந்த ஆண்டுடைய போதனைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தவன் தான் யார், இந்த பேதுரு. ஆனால் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்கள், காற்றை பார்த்தபோது, கடலை பார்த்தபோது, அது நடுக்கடலில் எதிர்காற்றாக இருந்தபடியினால அவன் பயந்து கலக்கமடைந்து, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், அவன் அமிழ்ந்து போகிற என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அற்ப விசுவாசியேன்னு சொல்கிறார். இந்த காலத்தில் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்ம வந்து ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம விசுவாசிகள்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் விசுவாசிகள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோன்றதுனால விசுவாசிகள்னு பேர் வந்ததுனாலும், உண்மையான விசுவாசியாக இருக்கிறவருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை மட்டுமே நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் தைரியமாக சொல்ல முடியுமோ அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்த பேதுருவையே பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசின்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கும் கானானிய ஸ்திரீக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து ஆண்டவரை அறியாத புறஜாதி மார்க்கத்தார். ஆனால் அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இங்கேயும் அந்த அம்மாவுக்கு விசுவாசம் எப்படி வருதுன்னா, கேள்விப்படுறதுனால தான் என்ன பண்ணுது, வருது. கேட்குறாங்க, ஆண்டவர் இந்த இடத்துல போகிறார் அப்படின்ன உடனே ஆண்டவரை சந்திக்க அந்த அம்மா போகிறாங்க. அந்த இடத்துல போகும்போது ஆண்டவர் இடத்துல ஒரு சில கான்வர்சேஷன் நடக்குது, அதை நம்ம பிற்பாட்டு பார்க்க போகிறோம். அந்த கான்வர்சேஷன் முடிவில் ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த காலவில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்மளை பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசியேன்னு சொல்வாரா, அல்லது என்னை பார்த்து ஆண்டவர் ஸ்திரீயே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்வாரா? இன்றைக்கி நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். அதுக்கு உண்டான விடையை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமாம். இன்றைக்கி ஒருவேளை என்னை பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசியேன்னு சொல்லுவார்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முயற்சி செய்யுங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத பேசுகிறது ரொம்ப ஈஸி,
அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி இருக்க விரும்புகிறதுனா என்னது, நீ யோசிக்கிறது, நீ நினைக்கிறது, நீ கற்பனை செய்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு முன்பதாக தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. பெரிய விசுவாசம்னு ஒன்று இருக்குது, அற்ப விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்முடைய விசுவாசம் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்றத இந்த காலவெளில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அனுபவம் விசுவாசத்தில் குறைவுள்ளதாக இருந்தால் இன்றைக்கி அதை நிறைவாக மாற்ற எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ஆண்டவரத்தில் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய விசுவாச அளவை அவர் பெருக செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த அற்ப சாரி விசுவா ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சாட்சி பெற்ற அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக நம்மளும் அந்த விசுவாசத்தில் பெருக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமாம், எடுத்து வாசிக்கலாம். முதலாவதாக, இந்த கானானிய ஸ்திரீ எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவனை விசுவாசித்தார், முதலாவது எடுத்து வாசிக்கலாம். 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. ஆமென். உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவரால் போற்றப்பட்ட அந்த சகோதரி முதலாவது எந்த சூழ்நிலையில் தேவனை விசுவாசித்தாள் அப்படின்னு சொன்னால், வேதனையின் மத்தியிலும் அவள் தேவனை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யார் வேதனையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவளுடைய மகள், அந்த ஸ்திரீனுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள். பாருங்கள், நம்ம பெற்றோராக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை பெருசாக என்ன பண்ண மாட்டோம், நம்ம நினைக்க மாட்டோம். அது நமக்கு வந்து சரி, நம்ம எப்படியா சமாளிச்சுக்கலாம்னு யோசிப்போம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா, பெற்றோரால் என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுபோல தான் இந்த சகோதரி கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அது மறைமுகமாக என்னவோ சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த மகள் மாத்திரமல்ல, அந்த மகள் நிமித்தமாய் என்னுடைய மகள் இவ்வளவு வேதனைப்படுகிறாள்ன்னு சொல்லி இந்த சகோதரியும் ஸ்திரீயும் மனதளவில் மிகவும் வேதனையில் இருந்தவள். ஹல்லேலூயா. ஆமென். மனதளவில் மிகவும் வேதனையில் இருந்த இந்த மகள் ஒரு காரியத்தை செய்ய மறக்கலை. என்ன அப்படி சொன்னால், தேவனை தேடி வர, அவருடைய சமூகத்தை தேடி வர, அவரை விசுவாசிக்கிறதுல அவள் எந்த ஒரு குறைவும் வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இன்னைக்கு யாராவது மனசில் ரொம்ப வேதனை இருக்குது, என் உள்ளத்தில் ரொம்ப பாரம் இருக்குது, என் வேதனையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டுறாங்க, என் மனசில் இருக்க கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்ள மாட்டுறாங்கன்ற சூழ்நிலையில் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிறவங்க, உங்கள் பெற்றோர், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், யாருமே உங்கள் மனதில் இருக்கிற கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 3:7 இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 430 இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர். 430 அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்களை எத்தனை வருஷம் அனுபவித்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பின்னாடி திரும்பி கால்குலேட் பண்ணால் கூட, இன்னவோ இன்றைக்கி வந்து கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னவோ என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே கஷ்டம்தான் அப்படின்ற மைண்டு தான் உங்களுக்கு ஓடும். ஆனால் உண்மையாக உட்காந்து எத்தனை நாளாக நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இத்தனை ஒரு 2-3 தான் இந்த கஷ்டம் இருக்குதா எனக்கு, ஒரு 5 தான் இந்த கஷ்டம் இருக்குதா, ஆனால் என் மைண்டு எப்படி சொல்லுதுன்னா, வாழ்க்கை ஃபுல்லாகவே உனக்கு கஷ்டமாகவே ஓடிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் என்ன பண்ணும் சொல்லும். உண்மையாகவே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொன்னால், 430 ஒரு சந்ததி, ஒரு ஜனம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களிடத்துல போய் உங்களை விடுதலை ஆக்குவார் ஆண்டவர், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு சாட்சியை செய்தியை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவங்களால என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது.
மாத்திரமல்ல இந்த 430 வருஷமும் அவங்க எதில் இருந்தாங்க அப்படி வசனம் சொல்லுது அப்படி சொன்னால் அவர்கள் படுகிற வேதனைகளை கர்த்தர் என்ன பண்ணாராம் அறிந்திருந்தார். மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார், அவர்கள் உபத்திரவத்தை அவர் பார்த்தார். ஹலேலூயா. நம்ம இந்த கால வேலை நான் சொல்கிறேன், உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹலேலூயா. உங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். மாத்திரமல்ல உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனும் ஒருவர் இருக்கிறார். ஹலேலூயா. ஆமென். பாருங்கள், நம்முடைய தேவன் வந்து நம்ம வாயை திறந்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நமக்கு என்ன வேதனை இருக்குது என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. ஆமென். ஆகவே தான் இந்த கானானிய ஸ்திரீ வேதனையோடு கூட வந்தபோது அந்த மகளுக்கு கர்த்தர் இறங்கி அந்த ஸ்திரீ நிமித்தமாக அந்த ஸ்திரீயுடைய மகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹலேலூயா. மாத்திரமல்ல இங்கே பாருங்கள், சங்கீதம் 69 சங்கீதத்தில் 20 வசனத்தில் இந்த சங்கீதம் 69 மேசியா சங்கீதம், மேசியானிக் சாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சங்கீதம் சொன்னாலே அது வந்து தாவீது எழுதுனது அல்லது வேறு யாராவது பாடல் எழுதுகிறவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். ஆனாலும் இந்த எழுதின ஆக்கியோன் வந்து தனக்கு நடந்தது மாதிரி எழுதியிருக்கிற சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட சங்கீதங்களை மேசியானிக் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 69 சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சங்கீதத்தை எழுதினவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அனுபவித்தது போல் எழுதியிருந்தாலும் உண்மையாகவே இது யாருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற கஷ்டத்தின் தீர்க்கதர்சனம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற கஷ்டத்தினுடைய தீர்க்கதர்சனம். வாசிக்கலாம் 69 சங்கீதம் 20 வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஹலேலூயா. பொதுவாகவே நம்ம வேதனையின் மத்தியில் கடந்து போகும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி கடந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், என் இருதயத்தில் இவ்வளோ பாரோக்கிய இவ்வளோ கஷ்டம் இருக்குதே, எனக்காக பரிதபிக்கிறவங்க சே அச்சோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி எனக்காக பரிதபிக்கிறவங்க யாருமே இல்லையே. அடுத்தது பாருங்கள், என்னை தேற்றுகிறவர்கள் காத்திருந்தேன், அவர்களும் யாரும் இல்லை, என்னை இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஒரு ஆறுதலாக தேறுதலாக கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களை காணவும் இல்லை, கண்ணில் கூட அப்படிப்பட்டவங்களை தெரிய மாட்டுறாங்க. வேதனையில் இருக்கிறவருடைய அனுபவம் இது தான். அவங்க எப்பவுமே வந்து ஒரு வேதனையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவங்க வந்து நம்மளை நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா, நமக்காக அவங்க வந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை பேசி ஆறுதலாக பேச மாட்டாங்களா அப்படின்னு தான் காத்திருப்போம். ஆகவே இங்கே வசனம் சொன்னது போல் இந்த காரியத்தை யாருடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட போது அவருடைய எண்ணங்கள் அவருடைய மைண்டில் அவர் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்க காரியங்களை தான் இங்கே போட்டிருக்குது. எதை சூழ்ந்தது அப்படி சொல்லியிருக்கேன்னா, நிந்தைய நிருதயத்தை என்ன பண்ணுச்சு, பிளந்தது. நிந்தைனா என்னது அப்படி சொன்னால், செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுறது படுத்துறது நிந்தை. ஆண்டு அவர் பாவமே அறியாத அறியாத ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பாவமானார். நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் அவர் செய்யாத குற்றத்துக்காக சிலுவையில் என்ன பண்ணார், அடிக்கப்பட்டார். அப்போ அவர் எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனதளவில் வேதனை, சரீரத்தில் வேதனை, சுற்றிலும் வேதனையினால் நிறையப்பட்டவராய் இருந்த வேலையில் மனுஷீகமாக எழுதப்பட்ட வார்த்தை தான் இது. இவ்வளோ வேதனையில் இருக்கிறனே, எனக்காக யாருமே பரிதபிக்கலையே, பரிதபிக்கலைனா கூட பரவாயில்ல, அங்கே ஒரு கூட்டம் அவரை பார்த்து கை கொட்டி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சிரிச்சுட்டு இருந்து ஏழமாக பேசி அவர் மூஞ்சில் காரி துப்புறாங்க, முகத்தை மூடிட்டு தலையில் கொட்டிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு யார் உன்னை கொட்டினான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அவர் நினச்ச ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனால் நமக்காக இவ்வளவு வேதனைகளை அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் அவர் பட்டார். அவரே சொல்கிறார்ல, எனக்காக பரிதபிக்கிறவன் யாருமே இல்லை, கண்ணு நான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என் கூட அவ்வளோ சீஷர்கள் இருந்தாங்க, ஆனால் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் சீஷர்கள் எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு நிர்வாணமாக கூட அவரை விட்டு ஓடி போன சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, எனக்காக பரிதபிக்கிறவன் யாருமே இல்லையே, என்னை தேற்றுகிறதுக்கு யாருமே இல்லையே. நான் சொல்கிறேன், இந்த காலவில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வேதனையை புரிந்து கொள்வது யாருமே இல்லை, அட்லீஸ்ட் வேதனையை புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல, என்னை வந்து கேவலமாக பேசி என்னை வந்து நிந்தையான வார்த்தைகளை சொல்லி என்னை அவமானப்படுத்தாமல் இருந்தாவாச்சும் பரவாயில்லையே,
என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ எவ்வளோ வேதனைப்படுறீங்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு சொல்ல முடியாது, 1000 மடங்கு அதுக்கு கணக்கே இல்லை. இந்த அண்ட சராசரத்தில் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்தவங்க, வாழ்ந்து கொண்டிருக்கவங்க, இனிமேலும் வாழ போகிறவங்க எல்லாருடைய வேதனைகளையும் தன் ஒரே சரீரத்தில் தேவன் சுமந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளே கடந்து போயிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட வேதனையை சுமந்தவர் நிச்சயமாக வேதனையுடைய வழி என்னன்னு அவருக்கு தெரியும். ஹலேலூயா. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் வேதனையோடு கூட வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேதனையை அறிந்த தேவனை தேடி வந்திருக்கீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனசார நீங்கள் நம்பணும். என்னுடைய வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார், மனிதர்கள் புரிந்து கொள்ளனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னுடைய இருதயத்தில் இருக்க கஷ்டத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரே என்னை போல இந்த கஷ்டத்துக்குள்ளே போனதுனால என் கஷ்டத்தை ஏன் சின்னங்க புரிந்து கொள்ள மாட்டுறாங்கன்னா இந்த கஷ்டம் எனக்கு வந்ததுனால தான் கஷ்டமாக தெரியுது. சில வேலையில் சொல்லுவோம் இல்லையா, ஏமா சும்மா அழுதுன்னு இருக்கிற, ஏமா சும்மா கத்திட்டு இருக்கிற வலி வலின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு அந்த வலி வந்திருந்தா அப்போ தெரியும் அப்படின்னு இல்லையா. ஆனால் ஆண்டவர் பார்த்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒரு படத்தை போட்டு காமிப்பார், பார் உனக்காக நீ அனுபவிக்கிற வேதனைலாம் ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ பாடுகளை எவ்வளோ வேதனைகளை அனுபவித்திருக்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவராய் புரிந்தவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின் ஆகவே வேதனையின் மத்தியிலும் அந்த மகள் ஆண்டவரை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக தேடி வந்தாள். ஆனால் நம்ம அப்படி ஆப்போசிட்டாக செய்கிறோம். எப்போல்லாம் வேதனை நம்ம வாழ்க்கையில் வருதோ, எப்போல்லாம் சோதனையில் போகிறோமோ, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு விலகுறோம். என்ன காரணத்தை சொல்கிறோம், ஆண்டு இந்த சிலுவை இந்த 69வது சங்கீதத்தில் வாசித்தவில் எனக்காக பரிதபிக்கிறவன் யாரோ இல்லை, சர்ச்சில் என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டியாக கொண்டியா என்ன பண்ண மாட்டுறாங்க, கேட்க மாட்டுறாங்க. இனிமேல் அந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், இனிமேட்டு அவங்கள போய் பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணுறோம், விலகுறோம். ஆனால் இந்த சகோதரி அவளுடைய வாழ்க்கையில் அனுபவித்த வேதனை ஆண்டவர் விட்டு அவளை ஒருபோதும் தூரப்படுத்தலை, ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு சேர்த்தது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் பார்க்குறார், நானே சிலுவையில் தொங்கும்போது வேதனையின் மத்தியில் எனக்காக யாருமே பரிதபிக்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த சகோதரி தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் என் பக்கத்தில் என்னை தேடி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டதுனால தான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், சகோ ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஸோ நீங்கள் ஒருவேளை மனதளவில் அல்லது சரீரத்தில் பலவிதமான வேதனைகளை உபாதைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதனையின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான திறவுகோலே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற கஷ்டங்களும் தான் இந்த சோதனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து உங்களை மேல் நோக்கி உங்களை கடத்தி செல்லும். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு பொண் வந்து சுத்த பொண்ணாக விளங்கணும் அப்படின்னு சொன்னால் அது அக்னிக்குள்ளே கடந்து போகணும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அப்படி அணுகி பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கள் அப்படி அணுகி பார்க்கும்போது நிச்சயமாகவே விசுவாசத்தின் பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமேன். மார்க் 5வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலேருந்து சில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரங்களையாகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக சந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், 29வது வசனம் பாருங்க, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமேன். இந்த சகோதரிக்கு 12 வருஷமாக உதிரப்போக்கு. இப்படிப்பட்டவங்க நியாயப்பிரமாணத்தின்படி ஊருக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படி மீறி வந்துட்டாங்க அப்படி சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க கல்லை வச்சு அடித்து அவங்கள என்ன பண்ணிக்கலாம், கொலை செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சட்டம் உள்ள ஒரு நாட்கள், அப்படிப்பட்ட சட்டம் இருக்கிற நேரத்தில் கூட இந்த சகோதரி தன்னுடைய சரீரத்தில் அவள் அனுபவிக்கிற வேதனை நிமித்தமாக தாங்கி கொள்ள முடியாமல் நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாவாச்சு கத்திர எனக்கு என்ன பண்ணுவார், சுகம் கொடுத்துருவான்னு சொல்லி எதை குறித்து கவலைப்படலை. நான் செத்தாலும் சாகிறேன், ஏன்னா என்னை யாராச்சும் பார்த்து என் மேலே கல் அடித்து என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவேன், தொட்டுடுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் வசனம் சொல்லுகிறது, அந்நேரமே அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். அல்லேலூயா. அவன் நான் சொல்கிறேன், இந்த காலவில் வேதனை என் வாழ்க்கையில் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு பின்னாடி போவாதீங்க.
வேதனை எந்த அளவுக்கு அதிகமாகுது அந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி வாங்க. கர்த்தருடைய வசனம் சொன்னது போல உங்களுடைய வேதனைகளை நீங்கி கர்த்தர் உங்களை ஆரோக்கியம் அடைய செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது நம்ம வாசித்தோம், அவள் எப்படி விசுவாசத்தில் பெரியவளாய் மாறினாள் அப்படின்னு சொன்னால், வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை தேடி வந்தாள். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதனை மத்தியிலும் ஆண்டவர் விசுவாசித்தார். ரெண்டாவது 15 மத்திய 15 23 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:23. ஆமேன், ஹல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கூப்பிட்டவுடன் பதில் கிடைக்காத போதும் அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன, வேதனையின் மத்தியிலும் அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். ரெண்டாவது, கூப்பிட்ட உடனே பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து அவள் தேவனை விசுவாசித்தாள். பாருங்கள், 23 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவர் நோக்கி கூப்பிட்ட போது, என்னன்னு கூப்பிட்றா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட அந்த சகோதரிக்கு ஆண்டவர் வந்து உடனே அப்படியே அம்மா வாமா வாமா உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறார் 23 வசனத்தில், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை என்ன பண்ணாங்க, வேண்டிக் கொண்டார்கள். நம்மளாக இருந்தால் என்ன பேசியிருப்போம், இப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுறீங்க, அவர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க சத்தம் கேட்குது, ஆனால் அவருக்கு மட்டும் என்ன பண்ணல, கேட்கல, அவர் ஒரு வார்த்தையும் பேசவும் மாட்டுறாரு. ஆனால் சீஷர்கள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படி சொன்னால், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வாட்டி மட்டும் அந்த வார்த்தையை சொல்ல, அவள் பின்தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், சத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வாயை முன்னு கம்முன்னு என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, நடந்து போயிட்டுருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், மனுஷங்க தான் என்ன கை விட்டாங்க, உங்ககிட்ட வந்து என் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஆண்டவரும் எதுவும் என்கிட்ட பேச மாட்டுறாரு, அவரும் அமைதியாக இருக்கிறாரு, புறஜாதிகள் கும்பிடுற கல்லையும் மண்ணையும் போல் எதுவுமே பேச மாட்டுறாரு அப்படின்ற நிலைமை வரும்போது நம்மால் ஆண்டவர் விசுவாசிக்க முடியுமா? போன வாரம் சாரி பிருந்தா சொன்னாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டமான சூழ்நிலை போகும்போது அவங்க வாயை திறந்து சொல்லியிருக்காங்க, ஆண்டவருக்கு ஆண்டவரே நமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறியா, இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோமே, எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டியா அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம வேதனையின் மத்தியில் கடந்து போகும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய தனிப்பட்ட ஏக்கம் நம்முடைய அங்கலாய்ப்புலாம் இப்படி தான் இருக்கும், ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, உண்மையாக அவர் இருந்தார்னா ஏன் நான் பண்ணுற ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டுறாரு, என் சத்தத்துக்கு ஏன் அவர் செவி கொடுக்க மாட்டுறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு எனக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் அவளை வந்து ஒரு பொருட்டாவே இல்லை, அவர் பாட்டு நீ பாட்டுன்னு கத்தின்னு கடை நான் பாட்டுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டுருக்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவர் பாட்டுன்னு நடந்து போயிட்டுருக்கிறார். ஆனால் பாருங்கள், 28 சங்கீதத்தில் 1 வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீ ஏதோ செவிடனை போல் கேளாதவனை போல் என்ன பண்ணாதீங்க, மௌனமாக இராதிங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனையோ முறை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருக்கிறாரு, அப்போல்லாம் ஆண்டவர் எந்த ஒரு மறு உத்தரவும் கொடுத்ததில்லை, கேளாத ஒரு செவிடனை போல தான் அவர் வந்து இருந்திருக்கிறார். அதுவே ஒரு ஜபமாகவே செய்கிறார், ஆண்டவரே நீர் கேளாதவர் போல் மௌனமாக இராதிங்க, எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் பாருங்கள், அதே சங்கீதத்தில் காரியங்கள் மாறுதலாக முடியுது. என்ன அப்படின்னு சொன்னால், 6 வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், 1 வசனத்துலேருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 28 அதிகாரத்தில் சங்கீதம் 28 வசனத்துலேருந்து ஒரு சில வசனங்கள், 2 வசனத்துலேருந்து வாசிங்க. 2 வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு கையெடுக்கையில் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், அயலானுக்கு சமாதானமான வாழ்த்துதை சொல்லியும், தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் வாரி கொள்ளாதேயும், அவருடைய கிரியைகளுக்கு அவருடைய நலத்தைங்களை பொல்லாப்புக்கு தக்கதாக அவளுக்கு செய்யும்,
அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பண்ணுறேன். ஹலேலூயா. போதும். இதில் முக்கியமான வசனம் பாருங்கள், 7 என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. எப்போ சொல்கிறாரு? முதல் வசனத்தில் என்ன ஜெபம் பண்ணார்னா, செவிடனை போல் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் அமைதியாக இருக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒன்றுமே நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுற ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் என் இருதயம் உண்மை என்ன பண்ணும், நம்பியிருக்கோம். நீங்கள் பதிலே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உண்மை நம்புவேன். ஹலேலூயா. ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நம்புவேன். வாழ்விலும் நம்புவேன், தாழ்விலும் உண்மை நம்புவேன். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் அப்படியாக இருக்கட்டும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்லா இருக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆனால் இந்த மாலைவில் சங்கீதக்காரனை போல நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவர் செவிடனை போல் நம்மளுக்கு நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்காமல், நமக்கு எந்த ஒரு மறு உத்தரவு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் என் இருதயம் அவரை நம்புவோம். அலேலூயா. என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்பேன். அலேலூயா. ஆமென். பாருங்கள், புலம்பலில் எதையுமே தீர்க்கரசி ஒரு காரியத்தை சொல்லி புலம்புறார். 3 புலம்பல் 3:8 வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் 3:8 நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை என்ன பண்ணார், அடைத்து போட்டார். சில நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஜோம் பண்ணுறோம், எப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிரும், சத்தமாக என்ன பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சத்தமாக ஜோம் பண்ணியிருக்காரு. அப்போ கூட என்ன பண்ணல அப்படி சொன்னால், அவர் ஜபத்துக்கு என்ன பண்ணலையா, பதில் கிடைக்கல. ஆனாலும் பாருங்கள், அது அப்படியே முடிந்து போகலை. அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். 18 என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். அல்லேலூயா. பாருங்கள், என் சததை ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல, சத்தமாக கூப்பிட்றான்னு கேட்கல. அதனால் இப்போ நான் என்ன நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், என் பேலன் போயிடுச்சு, கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை என்ன பண்ணிடுச்சு, அழிந்து போயிடுச்சு அப்படின்ற என் நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், 21 சொல்கிறார், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை அப்படின்னு சொன்னால், 22 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்ல சத்தமிட்டு கூப்பிடுறேன், ஆண்டவர் கேட்கவே இல்லை. அதனால ஒருவேளை என் நம்பிக்கை அழிந்து போக்குறது மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ நான் அதுக்கு நான் இடம் கொடுக்காமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எந்த காரியத்தினா, எனக்கு ஒன்று தெரியும், நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஐ மீன், அவர் என்னுடைய பங்கா இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய ஆத்துமா சொல்லும். 25 சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஐ மீன், சத்தமிட்டு கூப்பிட்டு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், யாராலையும் கர்த்தர் நல்லவன் சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல காரியம் ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா முன்னாடி வந்து சாட்சி சொல்லலாம், கர்த்தர் நல்லவர். சாட்சி ஈஸியாக என்ன பண்ணலாம், சொல்லலாம். யாராவது 40 இந்த உபவாச ஜபத்தில் வந்து ஜோம் பண்ணி நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னா, அடுத்த வாரம் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம், 40 உபவாச ஜபத்துக்குள்ளே எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதம் செய்யணும்னு நினச்சேன், ஆண்டவர் அதே மாதிரி செஞ்சுட்டார், கர்த்தருக்கு சோத்திரம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது சாட்சி சொல்ல சொன்னால் சொல்லுவீங்க. 40 ஜபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை, ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, அடுத்த வாரம் உங்களால் வந்து சாட்சி சொல்ல முடியுமா, 40 நான் இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணேன், 3 கூட நான் வந்து சாப்பிடாமல் நான் என்ன பண்ணேன், இருந்தேன், நான் கறி கூட சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் ஜபத்துக்கு பதிலே என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு யாராவது போய் சாட்சி சொல்லி உட்காருவீங்களா? என்ன சொல்ல முடிஞ்சபடி விசுவாசமாக சொல்லுவாங்களே, ஜபிக்கிற மாதிரியும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஆகவே இந்த கஷ்டம் மாறணும்னு நீங்கள் எல்லா சபையாரெல்லாம் ஜெபிக்கிற மாதிரியும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுவோம், போய் உட்காருவோமே தவிர, யாரும் கர்த்தர் நல்லவன் சொல்லி போய் என்ன பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த சகோதரன் இந்த சகிதக்காரன் சொல்கிறான், சாரி இந்த எருமை எத்திரிகரசு சொல்கிறாரு, என் ஜபத்தை கர்த்தர் கேட்கலன்றதுனால என் நம்பிக்கையே அழிந்து போயிடுச்சு, அதனால் ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கிறேன், என்ன அப்படி சொன்னால், இன்றைக்கி வரைக்கும் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலனாலும் நான் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமென். ஆகவே
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக எனக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நம்புவர்களுக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக வாழ்க்கையில் செய்வார். ஆகவேதான் இந்த காணணி ஸ்திரீ கூட ஆண்டவரிடத்துலேருந்து எந்த பதிலும் வரலைன்னா கூட தொடர்ந்து அவள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவளாக இருந்தபடினால தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. அவன் கடைசியாக மூணாவது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 15 மத்தேயு 15 23-24 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15:23-24 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. ஹல்லேலூயா. மூணாவது குறிப்பு, எப்பொழுது அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள் என்று சொன்னால், அலட்சியப்படுத்தப்பட்ட நிலைமையிலும் அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொன்ன அப்படி சொன்னால், வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் அவள் விசுவாசித்தாள். ரெண்டாவது, தான் கூப்பிடும்போது அவளுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்காத பட்சத்தில் அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். மூன்றாவது, அலட்சியப்படுத்தப்பட்ட நிலைமையிலும் அவள் தேவனை தொடர்ந்து விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. ஆமீன். பாருங்கள், சீசர் சொல்கிறாங்க தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வரா, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேவேல் வீட்டாரத்துக்கு தான் நான் வந்துருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணல, வரலை. இப்போ நீங்கள் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது கூடவே ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மார்க்கத்துலேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரீங்க, வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஜோம் பண்ணுன்னு கேட்குறீங்க, சர்ச்சு முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன், அடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இவங்களுக்கு இவங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான், அதனால் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து அவங்க மூஞ்சியே பார்க்கல, நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அவங்க மூஞ்சியே பார்க்கல, நான் இவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்தவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறதே பெரிய விஷயம், நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, இங்கே சபையில் ஐக்கியமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜோம் பண்ணால் ஏதோ ஒரு லாஜிக்குன்னு சொல்லலாம், எனக்கு தெரியாதவங்கள நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க, இவங்களுக்குலாம் ஜோம் பண்ணுறதுக்காகலாம் என்னை பாஸ்டராக என்ன பண்ணல, சர்ச்சில் வைக்கலை, இங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு கத்தர் என்னை பாஸ்டராக வச்சுருக்கிறார், அதனால் போங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதை கேட்ட அவங்களுடைய மனசு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தவங்களை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு தான் நான் பேச சொன்னேன், நான் ஒழுங்காக வீட்டில் என்ன பண்ணியிருப்பேன், இருந்திருப்பேன், இருக்கிற கஷ்டம் போதான்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்து இங்கேயும் வேறு என்ன என்ன பண்ண ரசிங்கப்படுத்துறியா, அப்படி தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இல்லையா. ஆண்டவர் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் செய்கிறாரு. இப்போ நான் இவங்களுக்குலாம் ஊழியம் செய்யறதுக்கு வரல, இவங்க நான் காணாமல் போன ஆடுகளை ரட்சிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன் பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது கூட அந்த மகளை ஒரு கட்டத்தில் ஆண்டவர் நாயின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனாலும் மேஜிலிருந்து உழும் துணிக்கையை கூட அந்த நாய் என்ன பண்ணுமே தின்னுமே, அந்த மாதிரி நினச்சாவது என்னை என்ன பண்ணுங்கள், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அசிங்கப்படுத்தப்பட்டால், அலட்சியப்படுத்தப்பட்டால், ஆனாலும் அவள் ஆண்டவரை விசுவாசிக்கிறது என்ன பண்ணலை, விடவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட மனிதர்களால் நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை தேவனே உங்களை வந்து அலட்சியமாக என்னை பார்க்குறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு, நான் என்ன மட்டும் ஒரு ஒரு மாதிரி, மற்றவங்கன்னா அவர் தலையில் வச்சு இது பண்ணுறாரு, நம்ம ஜெபம் பண்ணால் மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்மளாம் என்ன அவருக்கு அவ்வளோ கேவலமாக அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்திருப்பீங்க அப்படி சொன்னால், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் இந்த காணணிய ஸ்திரியை மாதிரி ஆண்டவருக்கு என்ன பண்ண கற்றுக்கணும் அப்படி சொன்னால், ஐஸ் வேக கற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து இந்த எளிமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா, என் நம்பிக்கை அழிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் நிர்மூலமாகாமல் இருக்கிற தேவனுடைய கிருபை, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆண்டவரை இன்னும் உயர்த்த ஆரம்பிக்கணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை ஆராதிக்க 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 கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், 42:7 வாசிக்கிறோம், யோசேப்பு சகோதரர்களை கண்டபோது அவர்கள் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான், அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோடு பேசி நீங்கள் எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். இந்த யோசேப்பு பழிக்கு பழி வாங்கினான், அவன் சகோதரனும் தெரியுது, சகோதரரும் தெரிந்தும் தெரியாதவ மாதிரி நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அவர்களை அலட்சியம் பண்ணுறான். இந்த மாதிரி நம்மளை கூட சில உறவினர்கள் நம்மளை வந்து அலட்சியம் பண்ணியிருக்கலாம், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளை ஒரு மாதிரி அலட்சியமாக பார்த்துருக்கலாம்,
இப்படிப்பட்ட நிலமையில நம்ம இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் ஆண்டவரே என்னை யார் அலட்சியம் பண்ணாலும் பரவாயில்ல நீர் நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டீர் தள்ள மாட்டீர் ஒருவேளை எனக்கு அப்படி தோணுது நீர் என்னை மறந்துட்டீரோ நீர் என்ன வெறுத்துட்டீரோன்னு எனக்கு அப்படி தோணுது ஆனால் நீ எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர் அல்லேலூயா ஆமென் ஆகவே உங்களுக்கு நான் தொடர்ந்து உம்மிட சமூகத்தில் காத்திருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது போல தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் மாதலாய் முடிய செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்லேலூயா சதமாக சொல்லுங்கள் அல்லேலூயா ஆமென் ஆகவே இந்த காலவெளியில் இந்த மூன்று விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம் முதலாவது சொன்ன வேதனை மத்தியில் தொடர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் ரெண்டாவது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலை அப்படின்னு சூழ்நிலையில் கூட நம்ம தொடர்ந்து கத்துற விசுவாசிக்கணும் மூன்றாவதாக அலட்சியப்படுத்தப்பட்டாலுமே தொடர்ந்து நம்ம ஆண்டவர் விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் ஆகவே இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொன்னால் கத்தர் சொல்லுகிறது போல் நீ உன் விசுவாசம் பெரியது அப்படின்ற அந்த பாராட்ட ஆண்டவரிடத்துலேருந்து நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம் இந்த பாராட்டை எப்போ பெற முடியும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளை தான் ஆண்டவர் இந்த பாராட்டை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வழிவகையாக செஞ்சு கொடுக்குறார் ஆனால் அது தெரியாமல் நம்ம இப்போல்லாம் பிரச்சனையில் போகிறோமோ அப்போ தான் ஆண்டவர் இன்னும் முறுமுறுக்கிறோம் இன்னும் ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறோம் ஒரு காலத்தை புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறதுக்காக மாத்திரமே அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஆகவே இந்த காலவில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரிங்க என் ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் அவர் நிச்சயம் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில் நம்ம கடந்து போவோம் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம விரும்புகிறபடியெல்லாம் நம்ம கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா அவர் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் நம்ம எல்லோரும் கத்திரிக்கன்று காணிக்க கொடுக்கலாம் அதுக்கு முன்பதாக நேற்று தினத்தில் எங்களுடைய வீட்டு அந்த பிரதிஷ்ட விழாவில் வந்து கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப பிரயாசம் எடுத்துட்டுருக்கிறீங்க ஆகவே உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சீங்க அதனால் யாரெல்லாம் அந்த டீமில் இருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதற்குண்டான பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஹல்லேலூயா ஆமென் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை தூக்குறதுலேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்க்கு ஓடுறதும் ஓடி அறுத்தமாக என்ன பண்ணாங்க இருந்தாங்க ஆகவே எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சிலருக்கு சில சில பொறுப்பெல்லாம் அவங்களா வாலண்டியராக வந்து வாங்கி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க கர்த்தர் நிச்சயமாய் அதற்குடான ஆசீர்வாதத்தை உங்களை ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவார் கொடுப்பார் ஹல்லேலூயா ஆமாம் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க எல்லோரும் போய் பார்த்தீங்களா வீட்டை போய் பார்த்தீங்களா பார்க்கலையா ஆ பார்க்கலையா பார்த்தீங்களா இன்னும் பா சில ஏன் பார்க்கல ஆ கீழே வந்துட்டிங்களா சரி சார் பிரியாணி உங்களை திசை திருப்பிடுச்சா அப்போ இப்படி பண்ணியிருந்துருக்கணும் வீட்டை பார்த்தா தான் பிரியாணி கொடுப்போம்னு சொல்லியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல பொண்ணு பார்க்கலன்னா பரவாயில்ல நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க நீங்கள் வந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம் சரியா சரி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் மறுபடியும் ஒரு விஷயம் கூட வீட்டில் ப்ரேயர் வைக்கணும் இன்னும் நாங்கள் இன்னும் குடி போகலை இன்னும் நிறையா வேலை இருக்குது அந்த வேலைலாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் உள்ளே போவோம் உள்ளே போனதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு வீட்டில் கூட்ட வைக்கலாம் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் கூட உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதனால தான் கூப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது நம்ம ஏதாச்சும் இன்விடேஷன் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய செலவு வந்துடுது இல்லையா அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நேற்று அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருமே நம்ம அப்படின்னு தான் மனசு தோணுதே தவிர உங்களுடைய அன்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இது வந்து கஷ்டமாக தான் பார்க்க தோணுது எனக்கு சரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதற்குண்டான பலனை பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஹல்லேலூயா அவன் எல்லாருக்கும் உங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சரி நம்ம எல்லாரும் எழுந்திருப்பலாம் ஒரு பாடல பாடும்போது நம்முடைய காணிக்கை தசமாவளை கர்த்தருக்கென்று நம்ம செலுத்துவோம்
நீங்கள பட்டாசு வெடிக்கீங்களே அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கி அப்படின்னு தான் நினைப்பீங்க. நான் இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே பட்டாசு தான் யாவும் வரும், எல்லாருக்கும் தெரியும்ல. திடீர்னு செய்தி எல்லோரும் பார்ப்பீங்களா? அப்போ என்ன நடந்தது? இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, வெடிச்சிருச்சு. அப்போ வந்து காலை இந்த இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால அந்த சைடு ஃபுல்லாக விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாமே பட்டாசு ஆலைதான், வேறு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை பார்க்குறவங்களுக்காக மிச்சம் இருக்கிறவங்களாம் பட்டாசு ஆலையில் தான் வேலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது லைட்டாக நம்ம இந்த காலை வச்சு இப்படி உரசினாலே வெடிச்சிரும். நான் இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டத்தில், என் அண்ணன் வீட்டம் இருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் வெடித்தாலே தென்காசி மாவட்டம் வரைக்கும் கேட்கும். அங்கே வெடிச்சிருச்சுன்னு சொன்னாலே எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் உடனே ஃபோன் போடுவாங்க, பாப்பா அந்த சைடு ஏதாச்சும் ஹவுஸ் வெடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாண்ணா இந்த மாதிரி வெடிச்சிருச்சு, நாலு ரூம்பு அஞ்சு ரூம்பு. ஆனால் எத்தனை பேருன்னு அவங்க மொத்தத்துக்கு காட்ட மாட்டாங்க, காமிக்கிறது வந்து பத்து பேர் தான் சொல்லுவாங்க, ஆனால் 50 பேர் இருக்கும். பீஸ் பீஸாக ஆயிடுவாங்க ஒவ்வொருத்தரும். அந்த ரூம் மாத்திரம் வெடிச்சா இப்படி நாலு வாசல் இருக்கும், இந்த மாதிரி நாலு ரூமில் இந்த பக்கம் நாலு பேர் தான் உட்காரணும். நம்ம வந்து எந்த இடத்துலையுமே உரிமையாக மொத்தத்துக்கு 5 பேர் உட்காந்துருப்போம், 5 ரூம்னால் 25 பேர். அதனால் உங்களுக்காகட்ட எல்லாத்துலேயும் ஒரு விண்ணப்பமாக நான் கேட்குறேன், விருதுநகர் மாவட்டத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, பட்டாசு ஆலையால் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து இங்கே ஒரு தெரிஞ்ச முகம் 1-2 பேர் தான் இருக்குது. நான் ஃபீல் ஆகிற டெலிவரிக்காக இங்கே வந்து 1 மாதம் இருந்தேன். அதனால் அப்போ வந்து இவங்க தம்பி இவங்கெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. பேசுவானா எங்கள் அண்ணன் அண்ணி மாத்திரம்தான் தெரியும். இவங்க சின்ன பசங்களை தான் அங்கே வந்திருக்காங்க. எப்படி போய் நம்ம இங்கே போய் இருக்க போகிறோமே, இந்த பசங்க யாருமே நமக்கு தெரியாது, நம்மகிட்ட எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்போ வந்து இஸ்ரேவேல் வருவாப்பில் அப்படி பார்ப்பாப்பில் சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுவாப்பில், ஃபீலாக வருவாப்பில் பார்ப்பாப்பில் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாப்பில் கிளம்பி போயிடுவாப்பில். எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு, ஐயோ எனக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா பேச பிடிக்கும், இப்படி நம்ம அமைதியை எப்படி இந்த இடத்துல இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ச்சு எங்கள் அண்ணி என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஒரு வாரம் ரெண்டு பேரும் நானே என் அண்ணியும் சேர்ந்து இங்கே இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணி எங்கள் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. எப்படி தான் நம்ம இருக்க போகிறோன்னு தெரியலையே நினச்சிட்டோம். அப்புறம் தான் இம்மானு என்னையா ஒரு தடவை பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா அத்தை இங்கே எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க, நான் இதை ஒரு இதார்த்தமாக தான் சொல்கிறேன், வருவாங்க அவங்க வீட்டில் சாப்பாடு எடுத்து அவங்கவுங்க ரூமில் போய் பூட்டிக்கிடுவாங்க, என்ன கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இம்மானு எனக்கு கஷ்டமாக, இம்மானு வெளியே வந்து அத்தை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியா, டீ குடிச்சிட்டிங்களா, குடிச்சிட்டிங்களா. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது வச்சது அப்படி சொன்னாப்புல. நேற்று என்னோடய மருமக அங்கே பேசினது எங்களுக்கே கண் கலங்கிருச்சு. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து ஏன்னா சொல்லுவாங்களே தானாடு தான் சதையாடுன்னு, எங்கள் பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் அழுங்குறீங்க, என்னத்தை நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு. அண்ணன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தது எனக்கு அப்போ சொன்ன ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. மறுபடி பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து இம்மானுக்கு தான் கெஸ்ட்டு, பிரியாவுக்கு தெரியாது எங்களை பற்றி. அப்போ நாங்கள் வந்து வர்றது வந்து இந்த இப்படி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வருவோம், இடையில வரமாட்டோம். அப்போ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போன வாட்டி ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன உறவு முறை நீங்கள் என்ன உறவுங்க அப்போ சொன்னதான் தாம்சம். மறுபடி நான் 2 வாரத்துக்கு ஒருக்க ஒரு தடவை ஃபோன் போடுவேன், ஃபோன் எடுத்த உடனே சித்தி நல்லா இருக்கீங்களா, அந்த சித்திங்கிற உறவு முறை சித்தப்பா அத்தை அப்படின்னு. எங்கள் பிரியா மட்டும்தான் எங்களை ஒரு அதிகமாக எங்கள் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் இப்போ நினச்சி அவள் எங்கள் என் பொண்ணே தான், என் பொண்ணுக்கு ஃப்ரீயாவுக்கு ஒரே வயசு தான் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கோங்க, முக்கியமாக விருதுநகர் மாவட்டத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதை ஒரு விண்ணப்பமாக அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பத்தாசு கிடச்சிருச்சு, நம்ம நல்லா வெடிக்கிறோம் நல்லா கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு சூழ்நிலை, நம்ம காலை செப்பல் போட்டு காலை லைட்டாக உரசினாலே ஒரு பக்கம் இல்லை, இங்கேருந்து ரொம்ப தூரம் 20 அடி 30 அடியா 100 கிலோ 70 கிலோ எவ்வளோ தூரம் போகுதுன்னே சொல்ல முடியாது. ஒரு ஆள்களை கூட முழு உருவமாக நம்ம பார்க்க முடியாது. அந்த சைடு ஃபுல்லாக தான் பீஸ் பீஸாக, எந்த இடத்துல எந்த உருவம் இது யார் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த விருதுநகர் மாவட்டத்துக்காக கண்டிப்பான முறையில் உங்கள் வீடுகளில்
ஜெபம் பண்ணிக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமாக கேட்கிறேன் இப்போ பேசினவங்களுடைய மூஞ்சை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த தீபாவளிக்கு கர்த்தருக்கு சோத்திரம் என் மகனும் மருமகளும் இங்கே இருக்கிறாங்க நான் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டையை தாண்டி முத்துப்பேட்டை முத்துப்பேட்டிலேருந்து அங்கிட்டு 3 கிலோமீட்டர் நடக்கணும் நான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில என் மகனும் மருமகளும் கல்யாணம் பண்ணி 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது ஆனால் 7 வருஷமாக என்னோட பேசுகிறதே இல்லை நான் வந்து கர்த்தர்கிட்ட போகிறேங்கிற ஒரே காரணம் தான் வேறு எதுவும் இல்லை என்னை வந்து எங்கள் வீட்டுக்கார் இறந்து 2 வருஷம் ஆகுது அவங்க ஒரு 10 ரூபா கூட கொடுக்காமல் என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் நான் கர்த்தரை ரொம்ப பிடிச்சு கொண்டேன் அந்த ஆலயத்துக்கு போக்குறது இப்போ ஒரு 20 ரூபா டிக்கெட்டு அதுக்கு எனக்கு போகிறதுக்கே பணம் இருக்காது நான் ஒவ்வொருத்தட்டையும் கடன் வாங்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் அவ்வளோ ஒரு வைராக்கியம் வாஞ்சையாக இருந்தேன் சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடித்து காலமெல்லாம் உண்டு அதெல்லாம் நினைத்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் என் மகன் இன்ஜினியர் இன்றைக்கி சிவில் இன்ஜினியர் நல்ல வேலை பார்க்குறான் ஹைதராபாத்துக்கெல்லாம் இருக்கிறான் என் மருமகள் இந்த அடுத்த தெருவு தான் நான் 7 வருஷமாக என்னோட பேசுகிறதே இல்லை நான் கர்த்தர் எனக்கு ஒருவரையே போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அவன் கேட்கும்போதெல்லாம் சொல்லுவேன் ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒரு குணம் தண்ணி தூக்கி வச்சுனா எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருந்தேன் எந்த கஷ்டத்துலையும் நான் ஆண்டவரை பின்வாங்கி போகவே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கஷ்டப்பட்டேன் என்னுடைய கஷ்டங்கள் கர்த்தர் ஒருவருக்காக தெரியும் என்னுடைய சாட்சியை கேட்டால் நீங்கள்லாம் வந்து ரொம்ப நேரமாகும் அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் என் வீட்டுக்காரர் வந்து பென்ஷன் கூட எனக்கு கிடைக்காம ஆதார் கார்டு மாறி போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் ஏசப்பா நான் உங்களை விரும்பு நான் தேடி வரல நீங்கள் என்னை தேடி வந்தது உண்மை ஆண்டவரே எனக்கு வந்து இந்த ஆதார் கார்டில் பேர் மாறணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க செத்தது பிறகு அந்த ஆதார் கார்டு மாற்ற முடியாது ஃபிங்கர் வச்சு மாற்றணுன்னாங்க நான் வந்து அழுதேன் ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆதார் கார்டு மாற்றி எனக்கு பென்ஷன் வரணும் என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டான் என் சொந்தக்காரவங்கெல்லாம் கைவிட்டுட்டான் யாருமே இல்லை நான் வந்து எப்படின்னா நாங்கள் வேறு ஜாதியிலேருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு எந்த உதவியுமே செய்ய முன் வரலை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து ஒன்று ஜீவனை எடுத்துங்க இல்லைன்னா எனக்கு ஆதார் கார்டு மாற்றி கொடுங்கன்னு சொன்னேன் ஒரு அதுக்கு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி காலையில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன் ஆனால் ஒரு வயதான முதியவர் வந்து அவரை நான் முன்னே கூட பார்த்ததில்லை அவர் வந்து சொன்னார் ஏம்மா உங்களுக்கு பென்ஷன் வருதாமான்னு கேட்டார் இல்லையா அப்படின்னு சரி வாங்கம்மா உங்களுக்கு பஸ்ஸு செலவுக்கு போட்டு என்னை அழைச்சிட்டு போங்க நான் செய்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர் நேர்த்தியாக செய்ய வைத்தார் நான் இன்றைக்கி 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நான் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறாரு எந்த மகன் பேச மாட்டேன்னு சொன்னானா அதே மகன் இப்போ போன மாதம் வந்து என் வீட்டில் 4 நாள் தங்கியிருந்தேன் என்னோட பேசிட்டு போனான் இப்போ நான் வர முடியாதுன்னு சொன்னேன் என் மருமகள் அதெல்லாம் வந்து தான் ஆகணும்னு சொல்லி இங்கே என்னை வந்து கூப்பிட்டு வந்தான் என்னை அப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எங்கள் சபையில் வந்து 41 நாள் உபவாசம் ப்ரேயர் நடக்குது அதனால நான் வரலேன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் எத்தனை நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க நீங்கள் வந்து தான் ஆகணுத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதான் பண்ணாப்புல ஒரு 5-6 நாள் ஆகுது நான் வந்து இந்த பக்கத்து தெருவு தான் இருந்தாலும் எனக்கு வந்து ஆலயத்து போகாமல் இருக்க முடியாது நான் அப்போ அந்த கடைக்கு வந்தேன் பாப்பாவுக்கு பிஸ்கட் வாங்கிறதுக்கு அப்போ வந்து சொன்னேன் அந்த அம்மாக்கிட்ட எந்த சர்ச்சுக்கு போகிறதுனே தெரியலப்பா இங்கே எதுவும் ஒரு இது ப்ரேயர் பண்ணுறதுக்கு எதுவும் சர்ச்சு இருக்கான்னு அந்த அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த சௌந்தர்யா சிஸ்டர் அங்கே ஜாமா அவங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க நான் வந்து இங்கே அழைச்சிட்டு போகிறோம்மா இங்கே பெந்தகோஸ்ப சபை இருக்குது நீங்கள் வாங்கம்மான்னாங்க காலையில் ஃபோன் அடிச்சுட்டு இங்கே வந்த சபைக்கு வந்தேன் இங்கே என்னை அழைத்து வந்த தேவன் உண்மை உள்ளவர் ஆண்டவர் ஏசப்பான்னு நினச்சிட்டு எனக்கு இந்த வருஷம் வாக்கு தத்துவம் நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது என்ற வார்த்தை வசனத்தை என்னோட கொடுத்தாரு நீங்கள் செலுத்துகிறேன் Thank you.
சரி ஜோம் பண்ணலாம். இந்த நாளில் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்மை அர்ப்பணித்தவர்களாக கத்துத்தாமே வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுவத்து நம்மை சமாதானத்தோடு அனுப்பும்படியாக நம்ம கட்டில் முடிச்சு வைக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கத்தாவே காலவேளைக்காக அணி செலுத்துகிறோம். இந்த காலவேளை மீண்டும் ஒரு விசை உங்களுடைய சமூகத்தில் நீ எங்களை கொண்டு வந்து சேர்த்த உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கத்தாவே தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசனம் இந்த இடத்துல அளவில்லாமல் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ எழுப்பி கொடுத்த ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீ கத்தா எங்களோடு கூட பேசின கத்தா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது என்ற வார்த்தையின்படியே இந்த காலவேளை இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், இந்த காலவேளை ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணுங்கள். வேதனையில் மத்தியிலும் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் ஜீவிக்க கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் கர்த்தரை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தா அலட்சியப்படுத்தப்பட்டாலும் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளை நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கத்தா அருமையான கத்தா அந்த விருதுநகர் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற கத்தாவே பட்டாசு ஆலையிலே பணிபுரிகிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் கத்தாவே அந்த இடத்துல அவர்கள் வேலைக்கு போக்கில் வரத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே கத்தாவே, இந்த வருடத்தில் கத்தாவே வெடி விபத்துகள் குறைந்தது என்று சொல்லி கத்தாவே கத்தா நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட கத்தனை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு கூட அந்த வேலை செய்ய கத்தரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இதற்காக அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா நீரே கத்தா எந்த ஒரு கத்தா ஆபத்தும் இல்லாமல் கத்தா இந்த பிள்ளைகளை அற்புதமாய் கத்தனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கத்தா ரட்சிப்பின் ஒளி அந்த இடத்துல வீச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாக மாறிப்போக கத்தரை அனுக்கிரகம் பண்ணுங்கள். இந்த தினத்தில் கூட திருநெல்வேலியிலிருந்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவளுடைய கத்தாவை போக்கிலும் கத்தாவுடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். சுகபத்திரமாய் அவள் வீடு போய் சேர கத்தரை அனுக்கிரகம் பண்ணுங்கள். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை யாரெல்லாம் தேவைகளோடு கூட வந்தார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்காது பலவீனெல்லாம் மாற்றி போடுங்க. சமாதானத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து செல்ல கத்தரை அனுக்கிரகம் பண்ணுங்க. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டு அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் உம்முடைய அநாத தீர்மானத்தின்படி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கத்தா இந்த சபையோடு கூட ஐக்கியமாக இருக்க கத்தரை அனுக்கிரகம் பண்ணுங்க. கத்தா மகளுடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. நீங்கள் அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.